உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கொரோனா வைரஸ் நம்ம நினைச்சதோட ரொம்ப வேகமாவே பரவிட்டு இருக்கு. நம்ம பரப்ப வேண்டிய ஒரே விஷயம் விழிப்புணர்வு தாங்க. வெள்ளம், புயல், ஜல்லிக்கட்டுன்னு ரோட்ல இறங்கி போராடின நாம இப்ப வீட்டுக்குள்ள இருந்தே போராடணும். சைனா விட இத்தாலியில கொரோனா அதிகமான உயிரிழப்பு நடந்திருக்கு. காரணம் அறியாமையில வெளியில சுத்தின அப்பாவி மக்கள் தான். இந்தியா இன்னொரு இத்தாலி ஆயிடக்கூடாது. சோசியல் டிஸ்டன்சிங், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு மீட்டர் ஆகுது. வெளியில போயிட்டு வந்தா கைகால்கள் கழுவ சொல்றாங்க. கழுவாத கையால தெரியாம கூட முகத்தை தொட்ட வேணாம்னு சொல்றாங்க. எல்லா இருமலும் எல்லா காய்ச்சலும் கொரோனா கிடையாது. இருந்தாலும் உங்களை 5 நாள் 6 நாளுக்கு மேல பார்த்துட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு 5 நாள் 6 நாளுக்கு மேல இருந்துச்சுன்னா டாக்டர் அணுக சொல்றாங்க. பஸ்ல, ட்ரெயின்ல, ரோட்ல, ஆபீஸ்க்கு போறவங்க, இறை வழிபாடு ஸ்தலங்களுக்கு போறவங்க, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க கூட ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்னா மட்டுமே போங்க. இல்லாட்டி தயவு செஞ்சு வெளியில போக வேண்டாம். கூட்டம் கூட்டமா போறதுக்கு இது வந்து வெக்கேஷன் டைம் கிடையாதுங்க. பாதுகாப்பா குடும்பத்தோட இருக்க வேண்டிய நேரம். 10 நாள்ல 150 இருந்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் 250 ஏறி இருக்கு. பாதிக்கப்பட்டவரோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்கிறதா அரசு அதிகாரிகளும் மருத்துவர்களும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தன்னை தனிமைப்படுத்திக்காம ஒரு ட்ரெயின்லயோ இல்லாட்டி கல்யாணத்துக்கோ இல்லாட்டி பொது நிகழ்ச்சிக்கோ போனா அவரை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்படுவாங்க. அப்படி ஒரு மன்னிக்க முடியாத தவறு நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க வெளியில இருக்காங்க. அவங்களுக்காக நாம வீட்டுல சுகாதாரமா இருக்கலாமே. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாம இருக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. இந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் பரப்புவோம். குறிப்பா குழந்தைகளையும் பெரியவங்களையும் பாதுகாப்பாக வச்சுப்போம். கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு அடுத்த 2 வாரம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க. எச்சரிக்கையோட இருப்போம், வருமுன் காப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.